विवाद इंडियंस वरान अनेपा सात विवाद इंकी वह सिबी जॉर्ज पंगु वो रोम ना पड़िटर कुछ वो तुय सार्वजा सार्ज तेवर तेवर मीट पड़ा संदिकार विवाद नोलटेपल आना इंकी और विषय पड़े वो नम रो वरवे இந்த அம்பாசடர்ஸ் வந்து பாத்தீங்க குறிப்பா வந்து நார்மலா ஆபீஷியலா போகாம இன்டிவிஜுவலா ஒவ்வொரு தலைவரையும் சந்திக்கிறது அது சார்ந்த துறையை பத்தி பேசுது அந்த சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்தியர்களை சார்ந்த சில விஷயங்களை கொண்டு வருவது எவ்ரிதிங் கண்டிப்பா பாராட்டி ஆக வேண்டும் அடுத்த ஒரு செய்தி பாத்தீங்கன்னா விசா என்ன சொல்லிருக்காங்க நியூ இயர் நியூ இயர் வந்த உடனே கண்டிப்பா வர்க் விசாலாம் நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க வர்க்கிங் விசா வந்து சார்ந்து செய்திகள் வர இருக்கிறது நியூ இயர் வந்து காமனாக தடுப்பூசிகளாக வந்த பிறகு கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாள்லேயே தடுப்பூசி வந்து எல்லாமே பிரபலம் ஆகிடும் இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுலேயும் வந்து இந்தியாவுக்கு தான் அந்த பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளே உலக நாடுகளுக்கு தடுப்பூசி சப்ளை பண்ணக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்தியாவில் தான் இருக்குது இந்தியாவுடைய மெடிக்கல் அந்த ரிசர்ச் சென்டர்ஸ் இவங்களால தான் வந்து தடுப்பூசிகளை நிறைய தயாரித்து உலக நாடுகளுக்கே சப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த வளமை இந்தியாவுக்கு இருக்குதுன்னு சொல்லி உலக நாடுகளாக வியந்து நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க இந்தியர்கள்கிட்ட இன்றைக்கு வந்து தடுப்பூசிலாம் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு அதே வந்து நல்லா வந்துட்டு வந்துரும் கண்டிப்பா வந்து வர்க்கிங் விசாவும் பெர்மிட் வந்து ஆரம்பிச்சுவோம் அப்படினு சொல்லிருக்காங்க இது ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு ஒரு செய்தினா அதுவே ரொம்ப பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிவில் ஏவியேஷன் ஒரு பட்டியல வெளியிட்டு இருக்காங்களா அது மெடிக்கல் ஊழியர்கள் இருக்க மருத்துவ ஊழியர்கள் அது வந்து நர்சஸ் ஆகட்டோ இல்லனா டெக்னீஷியன்ஸ் ஆகட்டோ இவங்களோட பேர்லாம் யாரெல்லாம் குயத்து பிரைவேட்டா யாரெல்லாம் வர்க் பண்றாங்க அந்த பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ் வந்து அவங்க வெளியிட்டு இருக்கின்ற அவங்களோட ஊழியர்களோட பேரை வந்து இப்போ பட்டியல வந்து வெளியிட்டு இருக்காங்க சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் இப்போ வந்து இந்த பட்டியல இருக்கவங்க எல்லாருமே டைரக்டா குவைத்துக்குள் வரலாம் சொல்லிருக்காங்க முன்னாடியே மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் வந்தாக்க அவங்களுக்கு ஒரு வாரம் தான் தனிப்படுத்தப்படுவார்கள் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அது இப்போ வந்து அவங்க ஓகே வரலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பணியாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிற இப்போ மருத்துவ ஊழியர்கள் குறிப்பாக நர்சஸ் டெக்னீஷியன்ஸ்லாம் உள்ளே வரலாம் டைரக்டாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இன்றைக்கு ஒர்க்கிங் விசா வந்து கூடிய விரைவில் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு விசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வர்க்கிங் விசா ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலான லைஃப் வந்து வரப்போகுதுன்னு தான் அடுத்தோம் ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்க போகிறது அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இப்போ வந்துட்டு இருக்குது நமக்காக பேசக்கூடிய ஒரு ஜீவன் சிபி ஜார்ஜ் அவர்களை நம்ம பாராட்டி ஆக வேண்டும் அவருடைய முயற்சியை நம்ம வரவேற்கணும் பாராட்டி ஆக வேண்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் தமிழ்ச்சேனலில் நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கீங்க நீங்கள் என்பிஎஸ் தமிழ்ச்சேனலோடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா தாராளமாக நாங்கள் உங்களுக்காக ஒரு உதவி செய்ய இருக்கிறோம் இப்போ நீங்கள் உங்களுடைய பயோடேட்டா இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது மார்க்ஸ் இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய பயோடேட்டாவை அனுப்பலாம் ஃபோட்டோவோட நாங்கள் வந்து உங்களை குயத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இப்படிலாம் நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த கம்பெனியும் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பயோடேட்டாவை அனுப்பலாம் அது சிவி அனுப்பலாம் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு கம்பெனியோ ஆர் ஸ்பான்சரோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்ரோச் பண்ணும் போதும் அது கரெக்டான பர்சனை நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் இந்த ஒரு பொறுப்பை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி யார் குயத்தில் இருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க ஒரு செய்தியாக சொல்லணும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பட்டிருக்குன்னா தாராளமாக நீங்கள் வீடியோவோ இல்லை வாய்ஸ் மெசேஜ்
மெசேஜ் ஆகவும் அது ஒரு நீங்களே ஒரு செய்தியாளராக மாறி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதையும் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சில செய்திகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெக்யூலராக இல்லை கண்டிப்பாக கிடைக்கலாம். அப்போ இருக்கும்போது அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம், நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு யாரையாவது விஷ் பண்ணணும், உங்களுடைய நீங்கள் குவைத்தில் இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கின்ற உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு பர்த்டே இருக்குது, இல்லை வந்து ஒரு மேரேஜ் டே இருக்குது, ஆனிவர்சரி நடக்குது, வெட்டிங் ஆனிவர்சரினா நீங்கள் தாராளமாக அவங்களுடைய பேரை சொல்லி நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை வந்து வீடியோவோ அனுப்புனீங்க கண்டிப்பாக அதுவும் நம்மளுடைய சேனலில் பப்ளிஷ் ஆகும். ஓகே, இது வந்து முக்கியமாக நம்ம நம்ம நம்மளுடைய சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வியூவர்ஸ் இவங்களுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் கூட இணையத்துக்கு. ஓகே வியூவர்ஸ், எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸை எப்பவுமே இன்ஃபர்மேட்டாக வச்சுக்கலாம். டேக் கேர், பை ஃப்ரம் ஷிப்.